குழந்தை முகத்தை பாருங்க ப்ளீஸ்ங்க. சரி நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன், நீங்க கவலைப்படாம போங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போதே எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நான் கிளம்பறேங்க. சரிங்க. கண்டிப்பா வந்துருங்க. நான் வரேன், நீங்க போங்க. போங்க வரேன். எங்க போயிட்டு வரான்னு கேளு. நான் கேட்டா ஏடிக்கு போட்டியா பதில் சொல்வாங்க. நீங்களே கேளுங்க. வர பாருங்க. செல்வி சொல்லுங்க. எங்கம்மா போயிட்டு வர? சும்மா தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்தேன். நில்லடி. மாமா கேட்டிட்டு இருக்கார்ல, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? கேக்குற கேள்வி அர்த்தம் இல்லாததா இருந்தா எப்படி பதில் சொல்ல முடியும்? சரி, அர்த்தத்தோடயே கேக்குறேன். தோப்புல யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்திய? யார் மாது? செல்வி, சகல கேக்குறது நிஜமா? நீங்க இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டுக்கு. கிளம்புங்க, போங்க. சகல கேட்ட கேள்வி என்ன போடாம தடுக்குது செல்வி? புருஷன் என்கிட்டயாவது சொல்லு. என்ன சொல்லணும்? தோப்புல அப்படி யார் கூட தான் பேசிக்கிட்டு இருந்த? என்ன சந்தேகப்படுறீங்களா? ஆவுன்னா இந்த கேள்வியை கேட்டு நீ என்ன? செல்வி, தோப்புல யாரோ ஒரு ஆம்பளை கூட நீ நின்னு பேசிட்டு இருந்த. நானும் மாமாவும் அதை பார்த்தோம். யாருன்னு சொல்லு. தெரிஞ்சு என்ன பண்ண போற? யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தானமா கேக்குறோம். யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? கட்டிலோட நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வேற எவனையா செட் பண்ணிட்டாளா? செல்வி, சகலையும் மதனையும் கேட்கிற கேள்வியில நம்ம குடும்பத்தோட மானமே அடங்கியிருக்கு. ஆமா, தோப்புல உன் கூட பேசிட்டு இருந்தவன் யாருன்றத ஒழுங்கு மரியாதையா சொல்லு. வழி தவறி போயிட்டா அது எங்களுக்கு தாமா கேவலம். செல்வி, குறிப்பா எனக்கு மகா கேவலம். செல்வி, யாருன்னு சொல்லு. செல்வி, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அதனாலதான் பேசிட்டு இருந்தேன். என்ன இவ ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே பேசுறாங்க. வேணே உங்க கிட்ட பேசுறது தப்பா? தப்பே இல்ல செல்வி. ஆனா அவர் உனக்கு எப்படி வேண்டியவர், எப்பல இருந்து வேண்டியவர், எதனால வேண்டியவர், இந்த மூணு கேள்விக்கும் நீ தனித்தனியா பதில் சொல்லு. ஓ, உயிரை காப்பாத்துனதுனால வேண்டியவர். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்ட, மத்த ரெண்டு கேள்விக்கு என்ன பதில்? என்ன, நீங்க ஸ்கூல் வாதியர் மாதிரி கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க. நான் என்ன ஸ்கூல் பொண்ணா? மூணு கேள்விக்கும் ஒரே பதில் தான். கிளம்புங்க. செல்வி, நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். செல்வி, எனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா? கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் தான் நீங்க புருஷனா இருக்கீங்க. செல்வி, இப்படி எல்லாம் பூபதி கிட்ட பேச கூடாதுமா? புருஷங்கிற ஸ்தானத்துக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. மரியாதை இருந்ததுனால தான் சத்யவனோட சாவித்ரி யமன் கிட்ட போராடி சத்யவனை மீட்ட மாதிரி நான் தெய்வத்துக்கிட்ட போராடி என் புருஷனை மீட்டிருக்கேன். ரொம்ப சாதாரணமான கேள்வி, அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஏமா தயங்குற? தயக்கம் இல்லக்கா, இப்ப சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செல்வி, நானும் அக்காவும் பார்த்ததால பிரச்சனை இல்ல. இதே வேற ஊர்க்காரங்க யாராவது பார்த்திருந்தா என்ன ஆவறது? எதுவும் ஆயிருக்காது. இந்த மாதிரி மட்டமான கேள்வியே எவனும் கேட்டிருக்க மாட்டான். செல்வி, யாரோ தெருவில் போறவங்க கிட்ட பதில் சொல்ற மாதிரி இருக்கு நீ பேசுறது. இங்க பாருக்கா, நான் பேசிட்டு இருந்தவர் தான் என் புருஷ உயிரை காப்பாத்தினவர். ஏமா, அவ்வளவு பெரிய ஆளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தா நம்ம மரியாதை பண்ணிருக்கலாமே, எதுக்கு அவர்கிட்ட தோப்புல பேசிட்டு இருந்த? அவருக்கு இந்த வீட்டுக்கு வர இஷ்டம் இல்ல. அந்த ஆளை நான் எங்க பாத்துர்க்கேன் செல்வி? அவர் பேர் என்ன? ராமுவா? தெரியாது. என் புருஷ உயிரை காப்பாத்தினவர் கடவுள்னு மட்டும்தான் தெரியும். அவரு சொல்லித்தான் அந்த அம்மனோட பாத மண்ணை எடுத்துட்டு வந்து இவருக்கு பூசி விட்டு இவரை காப்பாத்தின. செல்வி, சாமியார் மாதிரி ஆளுங்கள்ட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்கணும், இல்லன்னா ஒன்னையும் வசியம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டானுங்கன்னா. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? உங்க வேலை என்னமோ அதை பாருங்க, கிளம்புங்க. என்ன கிளம்ப சொல்றதுலயே இருடி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத. சகல, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சாமியாரை பத்தி பேசினாலே இவ்வளவு கோவப்படுறாளே, வசியம் பண்ணிருப்பானோ?
அப்படி மட்டும் நடந்துருந்துச்சு அந்த சாமியார் பேருக்கு நான் தான் எம்ம. என்ன வேற ஏதாவது மிச்சமீதி கேள்வி இருக்கா? கேட்ட கேள்விக்கே நீ பதில் சொல்லல. உன்கிட்ட பேசினா சண்டைக்கு தான் வருவேன். உள்ள போ. தப்பா கேட்டா கோவம் வரதா? அப்படியே மழுங்கி போயா வாழ்ந்துட்டு இருக்க? நீ பேசுறத பாக்குறப்போ நான் எந்த ஆம்பளை கூடயும் பேசலன்னு சத்தியம் பண்ணுவ போல இருக்க. ஆமா உண்மைதான். நான் பேசினது சராசரி ஆம்பளை கிட்ட இல்ல, ரொம்ப பெரிய மகான். உங்களோட வாழ்க்கை முறையே தப்பா இருக்கிறதால மத்தவங்களோட நேர்மையான வாழ்க்கை கூட உங்களுக்கு தப்பாதான் தெரியும். எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாருன்னு பாருங்க. You should watch this part. Hey, சும்மா மர்மல பத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காத. அப்ப வரட்டும், அப்புறம் வச்சுக்கறோம். பிரியா வந்துருவாம்மா, நீ ஒன்னு கவலைப்படாதீங்க. என்ன மாப்ள? That's okay uncle. ஆண்டி பிரியா கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. ஆண்டி நான் தான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னேன், பட் நான் இப்போ ரொம்பவே அவளை மிஸ் பண்றேன். ஆண்டி எப்ப வரான்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ஏய் முதல்ல ஃபோன் பண்ணி பண்றேங்க. ஏன் கத்துறீங்க? பண்றேன் இருங்க. பிரியா உனக்கு தான் போன் உங்க வீட்டுல நினைக்கிறேன். அப்படியா? அம்மா கிட்ட இருந்து போன். அட்டன் பண்ணி பேசு. எனக்கு பயமா இருக்கு, மும்பைல இருந்து கார்த்திக் வந்திருப்பான். ஷூ நான் அட்டன் பண்ண மாட்டேப்பா. நான் வேணா அட்டன் பண்ணி பிரியா வெளியே இருக்கான்னு சொல்லட்டுமா? ஏய் பிரியா போன் எடுத்து பேசு, போன் அட்டன் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு. இவ வேற போனையே எடுக்க மாட்டேங்கிறா. பேசு பிரியா. ஹலோ அம்மா. பிரியா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்மா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பாலாம் நல்லா தான் இருக்காரு. கார்த்திக் வேற ஃபேமிலியோட இங்க வந்திருக்காங்கடி. நீ எப்ப சென்னையில இருந்து இங்க வர போற? அம்மா நான் இப்ப சென்னையில இல்ல. என்னது சென்னையில இல்லையா? வேற எங்கடி இருக்க? ஒரு முக்கியமான வேலையா ஈரோடு வரைக்கும் வந்திருக்கேன். ஈரோட்லயா? என்னடி இது, உன்னை பாக்கிறதுக்கு தானே எல்லாரும் மும்பைல இருந்து இங்க வந்திருக்காங்க. என்னடி இது, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. ப்ளீஸ் மா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்ல முடியாது. நீங்க போன கார்த்திக் கிட்ட கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, கொடுக்கறேன். தம்பி உங்ககிட்ட பிரியா கொஞ்சம் இதை பேசு. கொடுங்க ஆண்டி. குடு குடு. ஏ பிரியா என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? வார்வத்துக்கு ஒரு இல்லையா இல்லையா? ப்ளீஸ் பா, டென்ஷன் ஆகாதீங்க பா. என்னடி ப்ளீஸ் பா, நீ தான் நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நீ தான் நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நீ இப்ப வர போறியா இல்லையா? என்ன உன் பெத்து வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்சதுக்கு என்கிட்டயும் நடந்துக்கிறியா நீ? அவங்க மும்பைல இருந்து வந்தவங்களுக்கு என்னடி பதில் சொல்றது? அவங்க முன்னாடி என்ன தலைமுனிய வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? என்னாச்சு தெரியல. என்னாச்சு? பேச
हेलो अंकल हेलो अंकल एना हेलो हेलो पेसंग अंकल हेलो प्रिया फोन कट आयिडुच्चु नी कुडु ना तिरुम्बवुम ट्राई पण्रेन கார்த்திக் என்ன பாய் இதெல்லாம் கார்த்திக் எது ஆவாது ஐயோ என்னங்க என்னாச்சுடி ஃபுல்லா ரிங் போய் கட் ஆகுதுமா அப்பாக்கு என்னாச்சுனே தெரியல ஏதோ ஆயிடுச்சு அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் நீ கொஞ்சம் பக்குவமா பேசி இருக்கலாம்ல இப்போ என்னாச்சு நமக்கு எப்படி தெரியும் நீ வேற பயம் படுத்தாத உமா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்ல வந்திருக்காது நான் அப்படி சொல்லல ஃபோன் எடுக்கலனா ஏதாவது டெஃபினட்டா பிரச்சனை வந்திருக்கும்டி ஆமா உமா சொல்றது சரிதான் இல்லனா வேற யாராவது ஃபோன் எடுத்துக்கலாம்ல யாருமே எடுக்கலனா என்ன அர்த்தம் அனி பேசாத பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கா உரிமையா இருமா சீக்கிரம் போ பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க பா உமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் உடனே ஊருக்கு கிளம்பறேன் சரிடி எனக்கு அப்பா பார்த்தா தான் நிம்மதியா இருக்கும் சரி நீ கிளம்பிடி நான் அன்னைக்கே சொன்னேன் நீ தான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டிருந்த அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல அதுக்காக இனிமேல நான் இங்க இருக்க முடியாது எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும் எங்க எல்லாரையும் வர வச்சிட்டு நீ மட்டும் கிளம்பி போனா என்ன அர்த்தம் என்ன பேசுற நீ அவளே அப்பாவை நினைச்சு டென்ஷனா இருக்கா போகட்டும் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் வீட் போய்ட்டு 2 டேஸ்ல வந்துருவேண்டா எப்படி வருவே நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க நம்ம கலாச்சாரப்படி நிச்சயம் பண்ண பொண்ண வெளிய விட மாட்டாங்க தெரியும்ல அத பத்தி நீ கவலைப்படாத உமாவையும் உங்களையும் இங்க தவிக்க விட்டுட்டு நான் என்னோட வாழ்க்கைய பாத்துக்கிட்டு போக மாட்டேன் கண்டிப்பா நான் இங்க வருவேன் நிச்சயம் முடிஞ்ச உடனே கார்த்திக்க கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டு நான் இங்க கண்டிப்பா வருவேன் போதுமா சரிடி நீ பேசிக்கிட்டே இருக்காத நீ வா சரி வா போலாம் பிரியா கண்டிப்பா வர போறது இல்ல ஒருத்தி இந்த பிரச்சனல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா நம்ம தான் மாட்டிட்டோம் இப்போ என்ன பண்றது பத்திரிக்கை அடிக்கடி போறதுனால நமக்குன்னு ஒரு தனி வாடகை கொடுத்துட்டாங்க ஃபேமிலி வாடா மோகன் சரியாயிடுச்சுல என்ன பிரச்சனையும் இல்லையே ஏன் அடுத்தப்பல இவனை கட்டி வச்சு குத்த போறியா குத்துனால குத்து விடியாதா உனக்கு தான் டாக்டர் குத்துன அனுபவம் இருக்க அத்த ப்ளீஸ் அத அத நான் பண்ணல அத்த ச்சே அந்த போலீஸ்கார மட்டும் உன்ன கொலை கேஸ்ல உள்ள போட்டுறானா என் புள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா
போலீஸ் கார உருப்படவே மாட்டேன் உருப்படவே மாட்டேன் நல்லதா இருக்கு ஐயா வடிவன் ஏய் இங்க பாரு ரத்னா என்ன உனக்கு பிடிக்கலனா நீ இந்த வீட்டு விட்டு போயிரு நீதான் பிச்சு விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு மூளையில உட்கார்ந்துட்டு இருந்தியா இல்லங்க சத்தியமா நான் பண்ணலங்க அப்புறம் எதுக்குடி அயன்பாக்ஸ் தொடாத தொடாத எனக்கு கத்துன அத்த நான் பண்ணல அத்த என்ன நம்புங்க ஏங்க உங்க மேல நான் உயிரியே வச்சிருக்கேன் நான் அப்படி செய்வேனா நீங்க என்கிட்ட வெளிய வந்து பேசுனீங்கல்ல அப்பதான் அந்த பேய் உள்ள போச்சு வயர கட் பண்றது நான் பாத்த நான் கூட கத்துறேனேங்க இப்ப கூட தான் பேய் பேய்னு கத்திட்டு இருக்க மாமியார கொடுமை பண்ற மருமகளையும் புருஷனை கொல்ல பார்த்த பொண்டாட்டியையும் நீ இந்த வீட்ல தான் பாக்குற அக்க ஏதாவது பழி போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப நினைக்காதீங்க எனக்கு மோகனை விட்டா வேற நாடி இல்ல ஏ உன் வீட்டுக்கு போ அங்கேயும் கொலை பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல பெரியவங்க மாதிரி பேசுறீங்க ரத்னாவுக்கு மன ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்கு ஏதோ பிரச்சனை இல்லங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் நம்ம எல்லாத்தையும் கொல்றது இவ கையால தான் சாகணும் இருந்தா செத்துத்தானே ஆகணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரத்னாவை திட்டுறதையே ஒரு வழக்கமா வச்சிருக்கியே அப்பா நான் செத்து குழைச்சு வந்திருக்கேன் அதுக்கு காரணமானவளை போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நான் ரத்னாவை புரிஞ்சுக்கிட்டதுனால பேசுறேன் நீங்க புரியாம பேசுறீங்க யோ எனக்கு புரிஞ்சு போச்சியா நீ இவ கூட கூட்டு சேர்ந்துட்டியா ஆமா ரத்னா 100 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கா அதனால அவ கூட நான் கூட்டு சேர்ந்துட்டேன் இத பார் எனக்கு ஷாக் அடிச்சதுக்கு காரணம் நீதான் இதுக்கு மேல எங்களை சித்திரவதை பண்ணாம கிளம்பி போயிடு இதுக்கு மேல எங்களை சித்திரவதை பண்ணாம கிளம்பி போயிடு உங்க வாயில அப்படி சொல்லாதீங்க மோகன் அவன் வாயால சொல்ல கூடாதுல வாடைக்கு வாயை வாங்கிட்டு வந்தா சொல்லுவாங்க போய் தொலைன்னா போய் தொலைய நான் போக மாட்டேன் இதுதான் கடைசி வரைக்கும் வாழ போற வீடு என்னால மோகனை பிரிஞ்சு வாழ முடியாது இங்க பார் நடிக்காத என்ன நம்புங்க ப்ளீஸ் நான் செஞ்ச ஒரே பாவம் என் வயித்துல இருந்த குழந்தைய அழிச்சதுதான் அது தவிர வேற எந்த பாவத்தையும் பண்ணலங்க ஓஹோ என் மேல சுடுதண்ணி ஊத்துனது என் புள்ளைய கரண்ட் வச்சு கொல்ல பார்த்தது இதெல்லாம் உன் பாவ கணக்குல சேராதோ நாங்க செத்தாதான் உன் பாவ கணக்குல சேருமா அத்த தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அத்த நான் கருவில் அழிச்சு குழந்தைதான் இப்ப பேய வந்து என்ன பழி வாங்குது பாடுறா பாடுறா என்ன அழகா கதை சொல்றானே 3 மாசம் கருவ அழிச்சிருக்கா இப்ப 5 வயசு குழந்தைய வளர்ந்து இவள பழி வாங்குதாமா மோகனே இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சுடா இவன் நம்மள சாகடிச்சா கூட அடுத்த நிமிஷமே இவளை விடுதலை பண்ணிருவாங்க பேசாம இவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டுரு சரி சரி சுமார் இத பாரு நீ சொல்ற மாதிரி வச்சிட்டா கூட நீ அழிச்ச குழந்தை ஒன்னதான பழி வாங்கணும் ஏன் எங்களெல்லாம் பழி வாங்கிட்டு இருக்க அதான் தெரியல மோகன் டேய் இவ ஃப்ராட்ரா இவ அண்ணன் ஒரு கொலகாரன் இப்ப இவனும் ஒரு கொலகாரின்னு தெரிஞ்சு போச்சு நாம உசாரா இருந்தாதான் உயிர் பொழைச்சு வாழ முடியும்
மாமா நீங்களாச்சு நம்புங்க மாமா, நான் மனசார எந்த துரோகமும் செய்யல மாமா. சரிதாமா, எனக்கு புரியுது. ஆனா மெச்சாரிட்டி உனக்கு எதிராக இருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ பைத்தியக்காரி தான். இல்லன்னு நான் சொன்னா கூட என் பேச்சு இந்த வீட்ல எடுபடாது. இல்லன்னு வேற சொல்லுவியா நீ? நான் சொல்ல அண்ணா, இவ பேய் பேயின்னு நம்மள எல்லாம் பைத்தியமாக்கிட்டு இருக்கா? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இத பாருடி, நாங்கெல்லாம் இந்த வீட்ல நிம்மதியா இருக்கணும்னா நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. சீக்கிரமா ஒரு முடிவெடு. நீ வாடா மோகனே. டேய் அவ கிடக்குற வாடா. சக்தி, நீ என் கூட வந்து படுத்துக்கோ வா. பரவாயில்ல ஆண்டி, நான் ஹால்லயே படுத்துக்கிறேன். என்னமா இது, வந்து விருந்தாலியா ஹால்லே படுக்க வச்சா முறையாது. என் கூட வந்து படுத்துக்கோ வா. என்ன, உங்க பொண்ணு மாதிரி தானே சொன்னீங்க? ஆமா. என் வீட்ல நான் எங்க வேணாலும் படுத்துக்கலாம் இல்லையா? அடேங்க அப்பா, பேச்சிலே நீ புத்திசாலித்தனமா தானே இருக்கற. சரி, நான் மேல போய் படுக்கறேன், நீ இந்த ரூம்ல போய் படுத்துக்க. என்ன? சரிங்க ஆண்டி. ஆண்டி, என்னமா? சித்தர் சாமி எங்க தூங்குவாரு? அவரு வீட்டுக்குள்ள வெளியில நீ எங்க வேணாலும் தூங்குவாரு. அத நாங்க கேக்குறதும் கிடையாது. நைட்ல அவர் தூங்குற பழக்கமே இல்லம்மா. நடு ஜாமத்துல நாங்க ஏஞ்சி பார்த்தாலும் ஏதாவது சாமி பாட்ட பாடிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆண்டி குட் நைட். ஏம்பா, நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோப்பா. ஓகே ஆண்டி. சரிப்பா. ஹேய், குட் நைட். ஆ சரிங்க. குட் நைட் சொன்னா பதில குட் நைட் ஆவ சொல்லணும், இல்லடி சேம் டு யூ ஆவ சொல்லணும். என்னப்பா இது, சக்தி கிராமத்து பொண்ணு இல்ல, அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? கிராமத்து பொண்ணு தான், ஆனா நான் டிகிரி முடிச்சிருக்கேன். அப்படியா? அப்ப கார்த்திக் கூட சகஜமா பேச வேண்டியதானே. பிரியா மாரியா வைக்கப்படுறாங்களா ஆண்டி? ஆமா, சக்தி பிரியா மாதிரி தானே கார்த்திக். என்ன பொறுத்த வரைக்கும் இவதான் பிரியா மாதிரி தெரியுறா. சரி கார்த்திக், அப்பா அம்மாலாம் மேல போய் தூங்கிட்டு இருக்காங்க, நீயும் போய் படு. நேரமாச்சு. குட் நைட். சரிப்பா. சரிம்மா, நானும் போய் தூங்குறேன், நீ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படு. என்ன? சரிங்க ஆண்டி. இன்னும் நீ படுக்கலையா? இதோ படுக்க போறேன் சாமி. நீங்க எங்க தூங்க போறீங்க? ஏன் தலை எப்பவுமே தலவாச பக்கதான் தாயி கிடக்கும். நான் போய் போர்வை தலகாணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் மகளே, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. அப்படியா? சரி, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். குடும்ப பொறுப்பை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, நானும் உரிமையோடு செய்யறேன். அன்புக்கு அடிமை ஆயிட்டேன்னு சொல்லு. அப்படியே சொல்லலாம். வெதை போட்டுட்ட, விளைச்சலும் வரும் வெளிச்சமும் வரும். போய் தூங்குதாயி, போ. நான் இப்படியே சாஞ்சறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. அந்த உமா உன்னை காண்டாக்ட் பண்ணாங்களா? பேசினாங்க சார். அவங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரவாதி சூனியம் பண்ணிட்டாராம், அதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சாம். ஆனா அந்த பிரச்சனை தீராது போல இருக்கு. என்னமா சொல்ற? அப்படினா திரும்பவும் அவளால உனக்கு தொல்ல வருமா? வராது மாமா. அவங்க சொன்னது ஏதோ பூர்வ ஜென்ம பகையாம். என்னோட அண்ணன் ராமோட உடம்புல ஒரு ஆவி புகுந்துகிட்டு பாடா படுத்துச்சுல. அம்மா, நாகவல்லின்னு ஒரு ஆவி? அந்த ஆவிதானமா உங்க அண்ணனை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுச்சு? சக்தி கூட தேடி போயிருக்காளே. ஆமா மாமா, அந்த நாகவல்லிக்கும் இந்த உமாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கான்.
ஆமாமா, நம்ம வீட்டு செவத்துல கூட அந்த ஆவி பேரை தானே எழுதி வச்சிருந்தா. அதாமாமா, அது ஏன் நடந்தது? நாகவலிக்கும் அவங்களுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்க அண்ணனையும் சக்தியையும் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா ரெண்டு பேருமே தான் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஆனா உமா எப்படியாவது அவங்களை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இப்ப இந்த ஊர்ல இல்ல ரத்னா, சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சார், அவங்கள மட்டும் ஊருக்கு அனுப்பிட்டு எங்க மருமகளை மட்டும் விட மாட்டேங்கிறீங்களே. பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழை கூட சட்டமா? கோபப்படாதீங்க சார். உமா தான் அந்த கொலை முயற்சி செஞ்சதாகவும் அந்த சமயம் சுயநினைவுல இல்லைன்னு, அந்த ரத்னாவுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரத்னா. இனிமே என்கொயரி அது இதுன்னு நீங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர தேவையே இல்லை. நாங்களும் உங்க வீட்டுக்கு வரமாட்டோம். ரொம்ப நன்றி சார். என் பொண்டாட்டி இந்த கேஸ காரணமா வச்சு தன்னோட மருமகளை தினமும் தேள் கொட்டுற மாதிரி கொட்டுறா சார். இப்ப நீங்க இங்க வந்ததுக்கு கூட பெருசா வீட்டுல ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ராத்திரி எல்லாம் இவள தூங்க விடாம அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா சார். ஏற்கனவே ரத்னாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு.